வணக்கம் வந்தனம், வெல்கம் டு தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனல். நம்ம தல தோனி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவரோட படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச்சில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே தல தோனி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் விசில் அடிக்க வச்சாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தல தோனி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக சென்னைக்கு வராரு ஆஃப்டர் த ஐபிஎல் வின். ஸோ முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்பீச்சை ஆரம்பித்தார். தல தோனி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்சை பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் தான் ஆனேன். என்னோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் தான் நான் அடித்தேன். அண்ட் ஐபிஎல் இனாகிரேட் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா என்ன மகனாகவே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோ அட்டாச்சாக இருக்குது சென்னை எனக்கு. ஃபஸ்ட் டைமாக என்னோட ப்ரொடக்ஷன் தமிழில் வரணும்னு நினச்சேன், அந்த ஆசை நிறைவேற இருக்குது அப்படின்னு தல தோனி சொல்லியிருக்காரு. தல தோனி அவங்களோட ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டை வந்து நல்லாவே ப்ரொவைட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் திருப்தி அடைகிற மாதிரி ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்கிரிப்டை நல்லா யோசித்து நிதானமாக எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி ஸ்கிரிப்ட் எழுதி முடித்தோடனே டபுள் தாட்டே இல்லாமல் அதுக்கு ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். தன்னோட மனைவி கிட்ட தல தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி நம்ம வீட்டில் பெயிண்டை டிசைன் பண்ணிவிட்டு அதை பிடிக்கலன்னா இன்னொரு டிசைன் போடுற மாதிரி படம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்கிரிப்டை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காரு தல தோனி. படத்தை பற்றி தல தோனி பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நதியா அவங்களோட கண்ணிலே நடிச்சிருப்பாங்க, அண்ட் இவானா பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஹரிஷ் கல்யாண் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோவா பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோகி பாபுவை பற்றி ஃபன்னியாகவே பேசின தல தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஎஸ்கே டீமில் ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்டது எனக்கு தெரிஞ்சிச்சு, அண்ட் நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஆடணும் அப்படின்னு விருப்பப்பட்டதையும் எனக்கு தெரிஞ்சிச்சு. மேனேஜ்மெண்ட் கிட்டே அதை பற்றி நம்ம பேசிடலாம், அண்ட் ஒரு ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறேன், பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போடுவாங்க அப்படின்னு தல தோனி சிரிச்சுட்டே சொன்னார். தீபக் சஹரை பற்றி பேசின மகேந்திர சிங் தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் சஹர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிட்டிவ் ப்ராடக்ட் மாதிரி, அவர் பக்கத்தில் இல்லைன்னா ஏன் இல்லை அப்படின்னு தோணும், அண்ட் பக்கத்தில் இருந்தால் ஏன் இருக்காரு அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தல தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த லெஸ் கெட் மேரிட் படத்தை நான் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராகவே இருந்தது, ரொம்பவே ஃபன்னியாகவும் இருந்தது, அதனால் மறக்காமல் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் லெஸ் கெட் மேரிட்கான ரிலீஸ் டேட் அறிவிக்கப்படலை, மோஸ்ட் லைக்லி ஜூலையில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. யாரெலாம் லெஸ் கெட் மேரிட் படத்தை பார்க்க எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.